சார் சார் வணக்கம் சார் வணக்கம்மா ஓகேம்மா என்ன வேணும் டைவர்ஸ் வேணும் சார் அரை கிலோ பாக்கெட்டா ஒரு கிலோ பாக்கெட்டாமா சார் இல்லம்மா திடீர்னு வந்து டைவர்ஸ் கேக்குறேன் மளிகை கடையில விக்குது அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா டைவர்ஸ் யார் கேப்பா கல்யாணம் ஆனவங்க தான் கேப்பா அப்போ நீங்க கேக்குறீங்க அதே தூக்க கழகத்துல எனக்கு சரி ஓகே கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஒரு வருஷம் தானே ஆச்சு அதுக்குள்ள ஏன் டைவர்ஸ் கேக்குற ஆமா டெய்லி சரக்கு போட்டு வந்து உன்னை அடிக்கிறான் இல்ல சார் வெளியில எங்க சண்டை போடுறானா இல்ல சார் இல்ல தப்பு தண்டா ஏதாவது பண்ணிட்டு மறைக்கிறானா அப்பலாம் இல்ல சார் அப்புறம் ஏமா அவனை டைவர்ஸ் பண்றேன் நான் அவனே அனுப்பி வைக்கிறேன் அவட்ட பேசி பாருங்க எப்படி குடும்பம் நடத்துறீங்கன்னு தெரியும் ஏங்க அவன் கூட எப்படி நான் குடும்பம் நடத்த முடியும் பேசி தான் பார்க்க சொன்னேன் குடும்பம் நான் நடத்திக்கிறேன் ஏமா நீயே குடும்பம் நடத்திக்கிறேன்னு சொல்றேன் அப்புறம் ஏன் டைவர்ஸ் கேக்குற நான் வேற ஒருத்த கூட நடத்திக்கிறேன் நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அனுப்புங்க நீ கிளம்பு அனுப்புறேன் அனுப்பி வைக்கிறேன் எல்லாம் ஒரு மாற்றமா தான் இருக்கிறாங்க மாற்றம் பார்ப்போம் அவனும் சார் உட்காருங்க சார் இன்னும் குறைச்சது இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை சார் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட புருஷனும் பொண்டாட்டியும் அப்படியே பேசி அப்பப்போ சால்வ் பண்ணிக்கணும் எதுக்கு இவ்வளோ தூரம் என்கிட்ட வந்து அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போகுது நீ வேற வந்திருக்கிற எப்படி இதுக்கெல்லாம் தேவையா எனக்கே ஒன்றுமே புரியலையே ஆரம்பத்தில் அப்படித்தான்ப்பா புரியாமல் இருக்கிறோம் ஒரு நாலஞ்சு வருஷம் போன பிறகு குழந்தை குட்டி பிறந்த பிறகு அதுக்கப்புறமா உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆ சார் நான் தண்ணி கேன் போடுறோம் சார் தண்ணி கேன் போடுறோம்ண்ணா இது கூட தெரியல பண்ணு முடிஞ்சு நீ எல்லாம் லா படிச்சு நேத்த கீழ்க போறியோ இதுல கோர்ட்டு வர போக போறியா இருங்க இருங்க என்ன வேணும் உனக்கு சார் தண்ணி கேன் பைசா தரல சார் ஆறு மாசமா நம்ம கேஸ் வந்தா தானப்பா நான் தர்றதுக்கு வந்துட்டு அவனை கூட்டு கீழ்ச்சி அப்படி கேஸ கிழிச்சிட்டா நான் எப்படி கோர்ட்ல போய் வாதாடுறது இதெல்லாம் மக்கனியா பேசுவோம் ஆனா பைசா மட்டும் கொடுக்காதீங்க இதெல்லாம் நல்லா கேக்குறியே தண்ணி கேன் போடுறேன்னு முதல்ல வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல நீ கேட்கணும்ல கேட்டீங்களா நான் தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்ல சார் எது பல பிரச்சனை சார் உன் பிரச்சனை எங்கேயாவது கொண்டு போய் குப்பையில கொட்டியா ஏன் ஏன் தலையில கொட்டுற போய் கொட்டிட்டு வரேன் நல்ல வேலை காசு கேட்காம போயிட்டோம் யார் வந்தாலும் சரி கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டே கேள்வி கேட்பேன் உட்காருங்க நீங்க சொல்லலாம் நான் உட்கார மாட்டேனா ஒரு சேர் போட்டுக்கிறீங்க இங்க வேற யாரும் இல்லை நான் வந்து உட்கார மாட்டேனா இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு என்ன மரியாதை உட்காருன்னு சொல்லிட்டு அப்படியே மரியாதை எனக்கு வந்து வாங்கிடுச்சா இல்லை அதை வச்சு நான் வாழ போகிறேண்ணா இப்போ நிற்கிறீங்களா நான் எதுக்கு நிற்கிறேன் நீ ஒரு சேர் இருக்கு உட்காடுறேன் என்ன சாப்பிட்றீங்க எண்ணெய்லாம் சாப்பிட்றதில்ல ஏன்னா எண்ணெய் தாளிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட சொல்லுவான் இது எண்ணெயை சாப்பிட்டுன்னு வச்சிங்களேன் இன்னும் ரொம்ப இதுவாகிடும் ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் 30-40 நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது எண்ணெய் டாக்டர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எண்ணெய் பொருள்களை அதிகம் சாப்பிடாதீங்க எண்ணெய் பொருளை கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு சைலண்டாக இருக்க சொல்ல சொல்கிறதுலாம் அவர் நிறைய சொன்னார் இன்னும் நிறைய சொன்னார் இட்லி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க ஏன்னா தோசையில் எண்ணெய் ஊற்றிப்போம் தொட்டுக்கிறதுக்கு பருப்பு பொடி வச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் எண்ணெய் ஊற்றிப்போம் ஸோ எண்ணெய் நிறைய சேரும் ஆயில் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்றாங்க நீங்கள் பாட்டு உள்ளே வந்து எண்ணெய் சாப்பிட்றீங்கன்னா நான் தான் எண்ணெயே சாப்பிட்றதில்லை 2-3 வருஷமா அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் கேட்குறீங்க ஏங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கலீங்க என்ன ஏங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டீங்க அதுக்கு தான் இவ்வளோ பதில் சொன்னேன் என்ன சாப்பிட்றீங்க கேட்கலாம் நான் இங்கே சிசிடிவி கேமரா இருக்கா ஆடியோ ரெக்கார்ட் ஆகுமா போட்டு பாருங்க என்ன சாப்பிட்றீங்க சத்தியமா கேட்டீங்க என்ன சாப்பிட்றீங்க நீங்க கேட்டீங்க அதுக்கு தான் நான் இவ்வளவு பதில் சொல்லிங்கிறேன் நீங்க வந்து என்ன சாப்பிட்றீங்க நான் கேட்கலன்றேன் அது எதுக்குன்னா அதுதான் சொல்றேன் எதுக்குன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகும் புரியுதுங்களா என்ன சாப்பிட்றது எதுக்கு டாக்டரே கேக்குறாரு என்ன ஏங்க சாப்பிட்றீங்க எதுக்கு சாப்பிட்றீங்கன்னு கேக்குறாரு என்ன இல்லைங்க என்ன இல்ல என்ன இல்ல அது நான் வேணாம் என்ன இல்லைன்னா உங்ககிட்ட என்ன வாங்க வந்தேன் என்ன நீங்க என்ன கடைக்காரா நீங்க என்ன கடைக்காரா ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்கல்ல அப்படி கேட்கல நீங்க நீங்களே சொல்றீங்க ஒருத்தர் வந்தா எப்பா டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடலாம் கேப் நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டுறீங்களா இப்ப கேக்குறேன் டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடுறீங்களா ரெண்டும் வேணாம் நல்லதா போச்சு கொடுங்க அங்கதான் தப்பு பண்றீங்க நம்ம டயர்டா இருக்கும் போது டீ சாப்பிடணும் டாக்டரே சொல்றாரு சாப்பிட வேணாம்னா நல்லதா போச்சுன்னு சொல்லக்கூடாது அது சாப்பிட்டா நமக்கு மூளைக்கு பிரிஸ்க் ஆகும் டீ ஆனா காபிக்கு வந்து ஆர்த்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு காப்பியும் கொடுக்க சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு காப்பி ஒரு டீ ஆனா ஒரு காப்பிக்கும் ஒரு டீக்கும் ஒரு 4 மணி நேரம் கேப் விட சொல்றாரு டாக்டர் நீ எதுவுமே சாப்பிட வேணாம் எதுவும் சாப்பிடணும் எப்படிங்க மனுஷன் வாழ முடியாது அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிச்சு 6 நாள் நம்ம வந்து இருக்கலாம் புரியுதுங்களா இது அந்த காலத்துல சித்தர்களாம் இருக்காங்கல்ல சார் அவங்களாம் வந்து எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட இருக்காங்க டைரக்டா மேட்ருக்கு வந்துருவா தப்பா நினைக்காதீங்க என்ன எங்கிட்ட மேட்ருக்கெல்லாம் வராதிங்க ஏன்னா நான் அதுக்கு மாதிரி ஆள் இல்லை ஐயோ எப்படி போனாலும் இடிக்கிறானே இல்லை பாருங்க இப்போ பிரச்சனைன்னு வந்திருக்கிறீங்க ஆமாம் உங்களுக்கு தாம்பத்தியத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படி வாங்க தாம்பரத்தில் எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைங்க ஏன்னா தாம்பரத்தில் எனக்கு ஒரு காலகட்டத்தில் சொந்தக்காரங்க இருந்தாங்க வாஸ்தவம் ஆனால் தாம்பரத்தில் இப்போ எங்களுக்கு சொந்தமே இல்லைன்றதுனால அங்கே போய் நான் ஏன் பிரச்சனை பண்ண போகிறேன் ஆனால் இதே குரோம்பேட்டில் பிரச்சனை பண்ணேன்
ஏன்னா ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவன் அங்கே இருந்தாங்க வர சொன்னான். அவன் என்ன ஃபோன் பண்ணி வாடா மச்சா இது மாதிரி நம்ம சினிமா பார்க்க போகலாம்டா, நம்ம டிக்கெட் எடுத்து வைக்க வேண்டாம். சரிதான் போனேன். அந்த நாலாரி பையன் என்ன விட்டு வேற யாரும் தியேட்டர் கூட்டு போயிட்டா நான் வெளியே நின்றுந்தேன். அப்போ பயங்கர கடுப்பாச்சு. ஸோ நமக்கு தாம்பரத்தில் பிரச்சனை ஆகல, கோம் பெற்றலாச்சு. ஆனால் அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வேற ஒருத்தராக வந்து சால்வ் பண்ணி அடுத்து ஆனால் அதோட விடலையே ஈவினிங் ஷோ அவன் போயிட்டால நான் நைட் ஷோ போயிட்டேன். நான் ஃபோன் பண்ண அவனே டிக்கெட் எடுக்க சொன்னேன். அதெல்லாம் பிரச்சனை ஆச்சு. நான் ஏன்டா டிக்கெட் எடுக்கணும்னு கேட்டான். கூப்பிட்டு வந்தானே எடுக்கணும். அதனால தான் அவனே எடுக்க சொன்னேன். என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் போச்சு அங்கே தான். ஏன்னா திடீர்னு எடுத்தாலும் ஆன்லைனில் புக் பண்ணால் கொஞ்சம் கம்மியாச்சு. அங்கே போய் கவுண்டர் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதுக்கு பிரச்சனை நான் விடல. அந்த பிரச்சனை நான் விட மாட்டேன். நீங்கள் விட சொல்லலாம், நான் விட மாட்டேன். கடைசி வரைக்கும் அவன் தான் குரோம் பேட்ல டிக்கெட் எடுக்கணும். எனக்கு நானும் அந்த பிரச்சனை விட்டுட்டு நீங்கள் அந்த பிரச்சனை விட்டுருங்க. நான் விட மாட்டேன் சார். அவன் என்ன இருந்தாலும் வந்து வச்சு நான் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இப்போ அது பிறகு போனவாதான் நடந்ததுங்க. நான் அதே போல் ஒரு தியேட்டருக்கு போயிட்டு அவனை வர சொல்லிட்டு நான் டிக்கெட் வர சொல்லிட்டு அவனை வெளியே நிற்க வச்சு நான் வேற ஒருத்த கொடுப்பேன். அப்போ தெரியல உங்களை எங்கன்னா கூப்பிட்டு போய் உங்களுக்கு கேஸ் கொடுக்க ஒருத்த வரான்னு வச்சுங்களேன். ஜட்ஜு அந்த கோர்ட் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வேற வக்கீல் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். சம்ம டென்ஷன் ஆயிரும். அந்த டென்ஷன் தான் ஆச்சு. அதுதான் பிரச்சனை. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தாம்பரத்தில் பிரச்சனை இல்லை, கோம்பேட்டையில் நடந்தது. 7 வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டில் ஒன்று நடந்தது. அதெல்லாம் வேணாம். ஏன்னா அந்த பிரச்சனை அங்கே செங்கல்பட்டில் நடந்திருக்கு, குடும்பப்பேட்டில் நடந்திருக்கு, அப்புறம் இடையில வந்து மேல்மருத்தூர் போகிற திண்டிவனத்தில் ஒன்று, தாம்பரத்தில் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் கேட்டமே தாம்பரத்தில் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிருது. இப்போ என் பொண்டாட்டி வந்தாளா? என் பொண்டாட்டி வந்தால நீங்கள் லூஸா? என் பொண்டாட்டி வந்தா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா அவன் என் ஒய்ஃபு தானே சொன்னாங்க. அவங்க தாங்க சொல்லிட்டு போனாங்க. அதாங்க கல்யாணம் ஆனா தானே ஒய்ஃப் பண்ணுவாங்க. அப்புறம் உங்க கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க. நீங்க வக்கீல் தானா? வக்கீல் அதுல இருந்து வக்கீலை பத்தி வக்கீல் தானே கேட்டா கோவமா வராத? கண்டிப்பா வரும். அது ஓய்வு பலாறு விட்டுருவோம்ல. உனக்கு கூட வசதி இல்லையா? உனக்கு ஒன்றும் ரோஷன் இல்லையா? நீ வக்கீல் ஒன்று கேட்டா நீ கோவப்படல. அதே மாதிரி என்ன புருஷன் கேட்டா நான் அடிச்சிருவோம் பாத்துக்க. கல்யாணம் ஆயிருச்சு எனக்கு. சரி, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? எங்களுக்கு பிரச்சனை ஆயிரத்துட்டு இருக்குங்க. அவங்க அப்பா என்ன சொன்னா, தேப்பா இது மாதிரி வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கா, ஒன்றும் இல்லை நல்லா தான் வளர்த்துக்கிறேன், படிப்பில் தான் கொஞ்சம் மக்கு, ஆனால் வந்து வீட்டில் கொஞ்சம் வீட்டு வேலை நல்லா செய்வான்னு. சரிதான் அவங்க அப்பன் சொன்னானே, சரி அவன் வயசானதான் நம்ம காலில் விழுந்து சொல்கிறானே அப்படின்னு சரி ஒத்துனேன். ஆனால் பையனை இந்த இப்போ இது வந்து வெப்சைட் போட்டு இது நான் பேசுங்கிறேன், இதை வந்து நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை கூட போட மாட்டீங்களா? ஏன்னா டேபிளில் மைக்கை கூட ஓட்ட மாட்டீங்களா? ஒரு கை வச்சா சிரசரன்னு இருக்கு. சும்மா இருங்க. நானே கேஸு கீஸ் இல்லாமல் டீ குடிக்கிற கூட காசு இல்லாமல் அப்படி உட்காந்துருக்குறேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்படி வீணாக்கி விட்டுட்டீங்களா? துணியே கூட போட விட மாட்டேங்கிறானே. இது என்ன இது? ஜன்னல் துணியா? இது பெட்டுக்கு போறதா? இங்க யாருங்க? நம்ம தானே இருக்கோம். அதனால உசு எதுக்கு போறது? என் பொண்டாட்டிக்கு சால்வ. ஓ, சால்வையா? நல்லா போடும். சரிங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், அது மாதிரி எங்கள் அம்மா அதாவது ஒய்ஃபோட அப்பா இருக்கு மாமனார், அவர் வந்து என்ன பண்ணாரு, அப்புறம் நகை போடுறாரு. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பா இருக்கு. எனக்கும் என் மச்சானுக்கும் பயங்கர பிரச்சனை இருக்கு. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? என்ன, அவன் சின்ன பையனானு சரி மச்சானாச்சா போனா போதும், ஒரு சின்ன மோதிரமா அந்த இதுக்கு போடுவாங்களா, பொறி மோதிரம் போடுவாங்களா, அதை போட்டங்க. அவன் சொல்றான், நான் பெரிய மனுஷன் கூட பார்க்காம இவ்வளோ சின்ன மோதிரத்தில் வந்து என்ன அசிங்க அசிங்கமா திட்டுறான். எங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சா எனக்கு அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்களா? எது என் மச்சானுக்கு? என்ன கேனத்தனமா இருக்குது? ஆம்பளை அவன் டைவர்ஸ் கொடுப்பானா? என்னன்னா இல்லை, வக்கீல் நினைச்சிங்கிறீங்களா இல்ல வேற மாதிரி ஆள் நினைச்சிங்கிறீங்களா? என்ன என்ன சொல்லுவேன் நீங்கள்? உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா? பிடிக்காம எங்கே அந்த இடத்த வாங்கியிருக்கேன். எங்க கரெக்டாக செம்பரம்பாக்கம் ஏரியை தாண்டி ஒரு 4 கிரவுண்டு காமிச்சார், பிடிச்சிருந்தது, அதனால் அந்த இடம் வாங்கிட்டேன். ஆனால் நான் வாங்கும்போது அக்கம் பக்கம் வீடு இல்லை, இப்போ வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடு கட்டினால நம்ம இடம் கொஞ்சம் மவுசு ஏறி போச்சு. நான் வாங்கும்போது பல லட்சங்கள், இப்போ கோடிக்கணக்கில் வந்திருக்கு. அதனால் அது எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கிறது தான் வாங்கினேன். அதே என் ஒய்ஃபு தான் சொன்னான், பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்டால் அவகிட்டே அது மாதிரி காது மேலே ஒன்று விட்டேன். பிடிக்கலாம் நம்ம வாங்குவோம், பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன என்ன கேட்டாங்க?
உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி உங்ககிட்ட வந்து டைவர்ஸ் கேட்டான். ஆமா கரெக்டா சொல்லுன்னா அடிச்சிருவேன். என் பொண்டாட்டி வந்து எங்கிட்ட டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னாலா உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டாலா? அப்படிதாங்க, அதாவது எங்கிட்ட தானே வாங்கி கொடுக்க சொன்னா. அப்ப என்ன நெஞ்ச நெஞ்ச இருந்தா உங்ககிட்ட வாங்கி கொடுங்க. சரி சொல்லு பொண்ணா. இது பாருங்க, உங்க பொண்டாட்டி வந்தாங்க, உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி என்ன எடுக்கிறீங்க? எங்கிட்ட டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னா இந்த டைவர்ஸ் கொடுத்துரு. டைவர்ஸ் எங்க வாங்குவேன்? நினைக்கிறேன் என்னையே இந்த உழப்பு உழப்புறாங்க. வீட்டில் அவளை என்ன பாடுபடுத்துவான்? டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறதா இல்லை இந்த வக்கீல் வேலையை விட்டுட்டே ஓடி போயிடுறதா? ஒன்றும் புரியலையே. ஆஹா, இவ்வளவு பேசுகிறானே, இவன் கூட எந்த பொம்பளையாலையும் குடும்பம் நடத்தவே முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? டைவர்ஸ் கொடுக்கலனா அந்த பொம்பளை அடிப்பான், டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா இவன் அடிப்பான். ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இந்த வக்கீல் தொழிலே எனக்கு வேணாம் வேணாம்டா. எங்கேயாவது நான் பெட்ஷீட் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிறேன்டா.